ஆபத்தான வேளையில் ஐயோ என்று குழறலாமா? ஒரு மரவெட்டி மரத்தின் கிளை மீது அமர்ந்து கொண்டு அந்த கிளையையே வெட்டினானாம். உமாதேவியார் பார்த்துவிட்டு, இவன் என்ன முட்டாளாக இருக்கிறானே, கீழே விழுந்து சாக அல்லவா போகிறான் என்று சிவபெருமானிடம் சொன்னாராம். அதற்கு அவர் சொன்னாராம், சரி, அவன் உதவிக்கு உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் காப்பாற்றுகிறேன் என்றாராம். இருவரும் மிகவும் கவனமாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்களாம். அவன் இருந்த கிளை இறுதியாக முறிந்து விழுந்தது. அவன் ஐயோ என்று கதறிக்கொண்டே கீழே விழுந்தான். விழுந்த வேகத்தில் செத்து போனான். உமாதேவியார் என்ன இறந்து போனானே என்றாராம். அதற்கு சிவன் சொன்னாராம், அவன் யமனின் மனைவி ஐயோ வை அல்லவா கூப்பிட்டான். அதான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றாராம். அதான் ஐயோ என்று ஏன் சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன கதை.